முன்பெல்லாம் இந்த குழிப்பணியாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வீடுகளில் மட்டும்தான் செய்வாங்க, அதுலேயும் குறிப்பாக கிராமப்புறங்களில் தான் செய்வாங்க. அது வந்து இப்போ கடைகளில் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது சமீப காலங்களில் குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில், அதுலேயும் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் பல இடங்களில் வந்து அந்த கடைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மக்களை கவரக்கூடிய ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் நிறைய இடங்களில் கடைகள் போட்டு இந்தமாரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் வந்து இனிப்பு காரம் ரெண்டு வகை இருக்கும். சாதாரண இட்லி மாவுலேயே கூட ஊற்றலாம், அல்லது இதுக்குன்னு ஸ்பெஷலாக தயாரிக்கிறதா இருந்தால் இட்லி அரிசி அரை கிலோ, பச்சரிசி அரை கிலோ, உளுந்து 150 கிராமு, வெந்தயம் ஒரு 5 கிராமு, இந்தமாரி இதை போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிடணும். சாதாரண இட்லி மாவுலையும் கூட ஊற்றலாம். இனிப்பு பணியாரம் செய்யணும்னா வெள்ளத்தை வந்து பாகுமாரி காய்ச்சிக்கிட்டு வடிகட்டிக்கணும். ஏன்னா அந்த கல் இருக்கும் அடியில், அதை எடுத்துடணும். கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காக. காரப்பணியாரம் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு இதெல்லாம் லேசாக வதக்கிட்டு அதை வந்து மாவோடு சேர்த்து கிண்டிக்கிறணும். இப்போ குழிப்பணியாரம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கணும். ஊற்றும் போதே கொஞ்சம் மீடியமாக ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம்னா அது வந்து வெந்து வரும்போது வெளியில எல்லாம் நிறைய வந்துடும். அதுமாரி இல்லாமல் ஒரு மீடியமான லெவலில் அந்த குழிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி குறைவாக ஊற்றணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்து மேலே வரும், அதனால் அதுக்கு கொஞ்சம் இடம் விடுற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். ஊற்றும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இதில் ஊற்றிருக்கு பாருங்கள், ஒரு குழியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுமாரி இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதை எடுத்துடணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மட்டும் தனியாக இதுவாகிடும், கருகி போயிடும். அடுத்து நம்ம மாவு ஊற்றும் போது அந்த பகுதி மட்டும் தனியாக கருகி போயிடும், அதனால் அதை எடுத்துடணும். எடுத்துட்டு எல்லா குழிகளுக்கும் இதை ஊற்றின பிறகு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு வந்து அதிகமாக எரியக்கூடாது, அதிகமாக எரிஞ்சதுனாக்க வந்து கருகி போயிடும், அதனால் ரொம்ப கவனமாக சிம்மில் வச்சுக்கிடணும். இந்த மாவு வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா திருப்பி விடணும். அந்த திருப்பி விட்டோம்னாக்க பின்பக்கம் அந்த பக்கமும் வேக ஆரம்பிக்கும். இது போல் அந்த ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கத்தியோடைய முனையால் திருப்பி விடணும். அப்படி திருப்பி விடும்போது முடிஞ்ச வரையும் சென்ட்ரல் இருக்கிறத ஃபஸ்ட்டு திருப்பி விடணும். ஏன்னா சென்ட்ரல் இருக்கிறது தானே ஹீட்டை ஆகிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு, அதனால் அந்த அதை திருப்பி விடணும். அதுமாரி ஒவ்வொரு குழியில் இருக்கக்கூடிய பணியாரத்தையும் அந்த கத்தியால் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் இந்தமாரி டைம் கொடுக்கணும் அந்த பக்கம் வேகிறதுக்கு. ரொம்ப அதிக நேரம் விட்டுட்டா கருகி போயிடும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொடுத்தாவே ரெண்டு பக்கமும் வெந்துடும். இனிப்பு பணியாரம்னு சொன்னால் அப்படியே சாப்பிட்லாம். காரப்பணியாரம்னு சொன்னால் அதுக்கு இந்த தக்காளி எல்லாம் போட்டு நம்ம சட்னி மாதிரி செய்வோம் இல்லையா, கெட்டி சட்னி, அது போல் சட்னி செஞ்சு சேர்த்து சாப்பிட்டாக்க சுவையாக இருக்கும். இது வந்து வழக்கமான இட்லி தோசையை விட கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அதனால தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய இடங்களில் இந்த குழிப்பணியார கடைகள் நிறைய இடங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. இது போல் எல்லா பணியாரமும் வெந்த பிறகு இந்த இதை அதே கத்தியாலேயே எடுத்து எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.